1 mark exercise solution exercise 2.13 question number 9 and 10 ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான தீர்வுகளில் இரண்டாம் பாடத்தில் 9வது மற்றும் 10வது வினாவுக்கான தீர்வு question number 9 log b base a log c base b log a base c இதோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும் இந்த வேல்யூ ஆஃப் த லாக் 3 லாக் இருக்கு வெவ்வேறு பேஸ்ல இருக்கு இதோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய லா என்ன அப்படின்னா log m to the base n into log p to the base m இருந்துச்சுன்னா இந்த ரெண்டும் கேன்சல் ஆகணும் எது இந்த m ரெண்டும் கேன்சல் ஆகி ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் நமக்கு வரும் எப்படி எழுதலாம்னா லாக் ஆஃப் பி டு த பேஸ் என் அப்படின்னு எழுதலாம் இந்த எம்மும் இந்த எம்மும் கேன்சல் ஆகிற மாதிரி நம்ம கொண்டு வரலாம் இதுதான் நம்ம இங்கே பயன்படுத்தக்கூடியது அதோட சேர்த்து லாக் ஏ டு த பேஸ் ஏ இதோட வேல்யூ 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதையும் இங்கே பயன்படுத்த போகிறோம் ரெண்டையும் பயன்படுத்தோம்னா இந்த வேல்யூ ஆஃப் த லாக் கண்டுபிடிச்சிடலாம் லாக் பி டு த பேஸ் ஏ இன்ட்டு லாக் சி டு த பேஸ் பி இன்ட்டு லாக் ஏ டு த பேஸ் சி இருக்குது ஏதாவது ஒன்று எடுத்துக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டை வந்து செலக்ட் பண்ணிக்குவோம் என்ன ஆகிடும் பியும் கேன்சல் ஆகிடும் அதனால் கிடைக்கக்கூடியது லாக் சி டு த பேஸ் ஏ இன்ட்டு என்ன கிடைக்கும் லாக் ஏ டு த பேஸ் சி கிடைக்கும் இப்போ சியும் கேன்சல் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா லாக் ஏ டு த பேஸ் ஏ கிடைக்கும் லாக் ஏ டு த பேஸ் ஏ ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா வேல்யூ வந்து 1 ஆன்சர் ஃபார் திஸ் 9th சம் வந்து என்னென்னா செகண்ட் இருக்கக்கூடிய 1ங்கிற ஆன்சர் தான் சரியானது எளிதாக இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது 10th சம் க்வெஸ்சன் நம்பர் 10 3 இஸ் த லாகரிதம் ஆஃப் 343 தென் த பேசிஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அதாவது 343 மடக்கை வந்து 3 அப்படின்னா அதான் அடிமானம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இதை வந்து குறியீட்டு வடிவத்தில் நம்ம எழுதினோம்னாலே நமக்கு ஆன்சர் தெரிய வந்துடும் லாகு 343 இதோட வேல்யூ வந்து எவ்வளோதுன்னா 3 அப்படின்னா பேஸில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன பேசிஸ் எக்ஸ்னு வச்சுக்கோம் இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா போதுமானது எக்ஸ் தான் நமக்கு தேவையானது இப்போ கொடுத்ததை லாகிருதம் ஆஃப் 343 டு த பேஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு மாற்றி எழுதிட்டோம் இதுக்கப்புறம் வெரி சிம்பிள் இதுக்கப்புறம் முன்னாடி போட்ட மாதிரி அடுக்கு வடிவில் மாத்திரம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும் சேஞ்ச் டு எக்ஸ்போனன்ட் ஃபார்ம் அடுக்கு வடிவத்துக்கு மாத்திரம்னா என்ன ஆகிடும் இந்த எக்ஸ் வந்து பேஸுக்கு வந்துடும் 3ங்கிறது பவருக்கு போயிடும் இப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது 343 ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் 3னு வந்துடும் 343 அப்படிங்கிறத ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 343-ஐ 7 டேபிள் தான் வரும் 49 × 7 343 மறுபடியும் 7 டேபிள்னா 7 இப்போ 7 கியூப் தான் 343 இப்போ 7 கியூப் ஈக்குவல் டு என்னென்னா எக்ஸோட கியூபு அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன டைரெக்டாக பார்த்தாலே தெரிஞ்சிருது எக்ஸ் ஈக்குவல் டு 7 இப்போ 7ங்கிறது தான் இந்த சமுக்கான ஆன்சர் இப்போ க்வெஸ்சன் நம்பர் 10க்கு ஆன்சர் செகண்டில் இருக்கக்கூடிய 7ங்கிறது ஆன்சர் அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக கிடச்சிருது குறியீட்டு வடிவத்தில் இதில் மாற்றி எழுதணும் ஆன்சர் வந்துருச்சு ரெண்டு சமமே மிகவும் எளிதானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்